Shireen, super. Thank you. ஓகே ஷிரீன், நீங்க வந்து அடுத்தது வந்து ஒரு ஆல்பம் தயாரிக்க போறீங்க கேள்விப்பட்டேன். ஏற்கனவே எத்தனை ஆல்பம் தயாரிச்சிருக்கீங்க? நான் ஆரம்பத்திலேருந்து சிங்கிள்ஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் ஒரு 7 சிங்கிள்ஸ் செஞ்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது என் சொந்த சிங்கிள்ஸ், ஒரு சிலது ஃபீச்சர் பண்ணியிருக்கேன். லைக் சொந்தமாக செஞ்ச பாட்டுனா மௌனம், பப்ளிக் சர்வீஸ் அறிவிப்பு, கனவுகள் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஃபீச்சரிங் பல பாட்டு செஞ்சுருக்கேன். 2 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ தான் ஒரு லேபிளில் சைன் பண்ணியிருக்கேன், விச் இஸ் வில்லன்ஸ், த வில்லன்ஸ். அப்போ ஆல்பம் ப்ராஜெக்ட் இந்த வருஷத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டுருக்கு. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வருஷம் கடைசியில் கண்டிப்பாக அந்த ஆல்பம் வெளியாகும். அந்த ஆல்பத்துலேயே நிறையா பாடல்கள் இருக்குது, வேறு வேறு ஜான்ரா இருக்குது, ராக், ஜாஸ், ஆர்என்பி, மெலடி, வித விதமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு ஆல்பம் எல்லா மக்களுக்காக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து எப்போது வந்து ராக், ஜாஸ் அந்த மாதிரி தான் பாடி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்காக நீங்கள் ஒரு 80s உள்ள சாங்ஸ் அந்த மாதிரி பாட முடியுமா? ராக், ஜாஸ், ப்ளூஸ் அப்படின்னு பாடியிருக்கேன். 80s உள்ள பாட்டு கேட்குறீங்க, அதுவும் இந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்றபடி நான் ஒரு பாட்டு ட்ரை பண்ணலாமே. கண்டிப்பாக, தாராளமாக, அதுக்காக நாங்கள் காத்திருக்கோம். ஓகே, கண்டிப்பாக. அழகே அழகு தேவதே, ஆயிரம் பாவலர் எழுதும் காவியம், அழகே அழகு தேவதே. வாவ், இந்த பாட்டு எனக்காக டெடிகேட் பண்ணீங்களா? கண்டிப்பா, எல்லா அழகான பெண்களுக்காக. இந்த அழகிய ப்ரோக்ராம் கேட்டுக்கிற எல்லா பெண்களுக்காகவும் இந்த அழகிய பாடலை வந்து ஷிரீன் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா, வேற பாடல்கள் கண்டிப்பா நிறைய பாடல்கள் இருக்கு, பெண்களுக்காக நிறைய பாடல்கள் இருக்கு. ஆனா பெண்ணை வர்ணிச்சு ரொம்ப அழகா பாடியிருக்காங்க இந்த, எஸ்பெஷலி இந்த அழகிய அழகு பாடல் ராஜபார்வையில. சோ இது உங்களுக்கு ஒரு பிடித்த ஒரு பாடல்னு சொல்லுங்க. கண்டிப்பா பிடிச்ச ஒரு பாடல் தான். ஷிரீன், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் நீங்க பாடுங்க. எனக்காகவும் ரசிகர்களுக்காகவும் இன்னொரு ஒரு பாடல் பாடுங்க. கண்டிப்பா. எதுக்காக கிட்ட வந்தாலோ, எதை தேடி விட்டு போனாலோ, விழுந்தாலும் நான் உடைஞ்சே போயிருந்தாலும், உன் நினைவிருந்தாலே போதும், அடக்காதல் என்பது மாயவலே, சிக்காமல் போனவன் யாரும் இல்லை, சிலையாவள் வாழும் வாழ்க்கையே தேவையில்லை. அடக்காதல் என்பது மாயவலே, கண்ணீரும் கூட சொந்தம் இல்லை, வலி இல்லா வாழும் வாழ்க்கையே தேவையில்லை. என்னை மாற்றும் காதலே, உங்களை பத்தி நம்ம பேசிட்டோம். அடுத்து நீங்க ஒரு அழகான ஒரு பாடலும் பாடுனீங்க. சரி, அது மட்டும் இல்லாம நம்ம உடலும் ஆத்மாவும் வந்து நல்லா அழகா இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து சில ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் உங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், ஒரு பயிற்சி செய்யறதுக்காக. என்ன, இந்த காலத்துல கூட்டிட்டு போக போறீங்களா? கண்டிப்பா இந்த உடையில இல்ல, இத நம்ம மாத்திட்டு தான் வேற உடையில போக போறோம். அதாவது நம்ம யோகாசனம் செய்ய போறோம். ஓகே, சோ நீங்க ராக் ஸ்டார்ல இருந்து என்ன எக்சர்சைஸ் கூட்டிட்டு போக போறீங்க. ஹெல்த்துக்காக நான் தயார். ஆஹா, ஷிரீன் தயாரா இருக்காங்க. இதோ அடுத்ததாக உங்களுக்காக
கிட்ட வந்தாலோ எதை தேடி விட்டு போனாலோ இழந்தாலும் நான் உடஞ்சே போயிருந்தாலும் வந்தாலோ எதை தேடி விட்டு போனாலோ